ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு டாபிக்கில் வந்து G20 சம்மிட் அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த G20 சம்மிட் இது வந்து என்ன அப்படின்னா என்ன, தென் வந்து அது வந்து அதில் என்ன பேசுவாங்க, அது எதுக்கு நடத்துகிறாங்க. ஸோ வந்து நீ டாப்பிக்கில் வந்து அது பண்ணுற. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து G20 சம்மிட் வந்துட்டு எங்கே நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து நடந்துட்டுருக்குவா. இது வந்து காமனாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த G20 அப்படின்னா ஜீனா என்னென்னா பெருசாக ஒன்றுமில்ல குரூப், ஓகேவா. 20 என்னென்னா 20 countries, ஓகேவா. 20 countries 19, அதாவது 19 நாடுகள் ப்ளஸ் வந்துட்டு 1 European Union, ஓகேவா. இந்த யூரோப்பியன் யூனியன் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து சேர்ந்தாப்புல, ஓகேவா. அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு சில குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு அவங்களோட லிவிங், அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே வந்துட்டு அந்த எக்கனாமி வந்துட்டு அந்த எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஒரே அளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கனால அவங்க வந்துட்டு அந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்னு வந்து இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு குரூப்பாக வந்து இருக்காங்கப்பா. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பேசுவாங்க, என்ன இது பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டில் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குது, அதாவது இப்போ சில கண்ட்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க ஆப்போசிட், அதாவது வார் வர்ற மாதிரி இருக்கும். சில கண்ட்ரிஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க ரொம்ப வந்துட்டு அவங்களோட எக்கனாமி வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். தென் த்ரூ அவுட் த வேர்ல்டே பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் நடந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்ச், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு பேசி ஒரு நியூட்ரல் இது வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இது பேசுகிறதுக்கு தான் வந்துட்டு இந்த பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டிலுக்கு முக்கியமானவங்க அவங்க எல்லாருமே போவாங்க. ஸோ இந்த G20 சம்மிட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு பார்த்திங்கன்னா பெர்லினில் 1999 இருக்குது. ஸோ என்னடா திடீர்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தோம்னா கிடையாது, ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு G7 ஒன்று இருந்துச்சுங்க. G7 சம்மிட்டில் அதில் வந்துட்டு எப்படின்னா குரூப் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் இப்போ இருக்கிற டெவலப் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்க இட்டாலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் UK, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, UK இவங்கெலாம் வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கலாம். ஸோ இவங்கெலாம் வந்து இருந்தாங்க. தென் வந்து ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணாங்க, அப்போ வந்து G8 ஆச்சு. தென் வந்து ரஷ்யா வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு விளையிட்டாங்க 2014 நினைக்கிறேன். ஸோ வந்து அப்போ வந்துட்டு விளையிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து டெவலப்டு நேஷன்ஸ் இருக்காங்களா அவங்களாம் வந்து எல்லாமே வந்துட்டு முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் வந்துட்டு 2008 அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பொருளாதாரம் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப வந்து நடந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு யோசிச்சு பார்த்தாங்க, ஸோ வந்துட்டு நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும் பார்த்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு பாப்புலேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்தியா சைனாவில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபேக்டர் ஒன்று இருக்குது. தென் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இன்வால்வ் ஆகிறனால அவங்களே வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு 1999 வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 19 countries, அது வந்து டெவலப்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸும் வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்துக்கப்புறம் ப்ளஸ் 20 வந்துட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 19 countries வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்க ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 group இருக்குது, ஓகேவா. 5 group வந்துட்டு 4 group வந்துட்டு 4 countries, 4 countries இருக்கும். 1 group வந்துட்டு 3 countries மட்டும் இருக்கும். இன்னொன்று வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஏன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸோட வந்து இணைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சைனா இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம், ஓகேவா. ஸோ இந்த இதை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்த G20 இப்போ இருக்கிற அந்த G20 கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 67% வந்துட்டு வேர்ல்டு பாப்புலேஷன் வந்துட்டு உள்ள கண்ட்ரிஸ் தான் வந்து இதில், ஓகேவா. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 80-85% வந்து மோஸ்ட் எக்கனாமி வந்துட்டு இந்த நாடுகளை வந்து தான் நம்பி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து G20 சம்மிட்டில் வந்துட்டு இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கனால மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து தள்ளியிருக்காது. அதாவது கிட்டத்தட்ட வந்து 195 countries இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கனால இவங்களாம் வந்து பேசணும். மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ் இருந்துட்டு அவங்க கூட வந்து டீல் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சில ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கண்ட்ரியில் வந்து என்ன நடக்குது, ஆனால் அதையும் பேசுவாங்க பட் வந்து டீப்பாக வந்து தெரியாது. ஸோ வந்து மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து விட்டுறலாம். ஸோ இந்த இதில் தான் வந்து இப்போ வந்துட்டு ஜப்பானில் வந்துட்டு யூஷன் வந்துட்டு நம்ம பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி வந்துட்டு அங்கே போயிருக்காரு, போயிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு என்னென்னலாம் வந்து கொண்டு வரலாம் இனி ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்போ வந்துட்டு மேக் இன் இந்தியா சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் வந்துட்டு வந்துச்சுல. ஸோ இனி வந்து அடுத்து வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், மற்ற கண்ட்ரியோட வந்து எப்படி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து குரூப்பாக வந்து மீட் பண்ணுறாங்களா, அந்த குரூப்பாக மீட் பண்ணல, திடீர்னு வந்து சில கண்ட்ரீஸ்லாம் குரூப்பாக மீட் பண்ணி ஏதாச்சும் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, இந்த 3 countries சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்தியா வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணி பிரேசில், சவுத் அமெரிக்கா,
அந்த மாதிரி வந்து சில கண்ட்ரிஸோடு ஜாயின் பண்ணிட்டு அவங்க கூட வந்து எப்படி வந்து கோஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஜப்பான் நடத்துகிறாங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து யார் நடத்துவாங்க, இதுக்கு வந்து ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு இயர் வந்துட்டு வாலண்டியராக வந்துட்டு நாங்கள் நடத்துகிறோம், நாங்கள் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது, அதாவது டிசம்பர், அதாவது இந்த இயர் டிசம்பர் 2019 வந்துட்டு அதில் இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நவம்பர் 2019 வரைக்கும் வந்துட்டு அடுத்த கண்ட்ரி வந்து நான் வந்துட்டு இது எடுத்துக்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜப்பான் நடந்துட்டுருக்கு, நெக்ஸ்ட் வந்து சவுதி தான் வந்துட்டு நடத்தப்படுறாங்க 2020 வைக்கிறேன், சவுதி அரேபியா அவங்க வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, அந்த கண்ட்ரியில் வந்து முக்கியமான பர்சன் வந்து ஒருத்தவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் பேசுகிறது அதெல்லாம் வந்துட்டு அந்த கண்ட்ரியில் தான் வந்து எல்லாமே நடக்கும். தென் வந்துட்டு அவங்க நான் வந்துட்டு ஏதாவது சைன் பண்ணணும், அதாவது வந்துட்டு இப்போ ஹெட்டுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் லீடர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் வந்துட்டு அந்த 1 இயர் வந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ன நடந்தாலும் வந்து அவங்க வந்து 1 இயர் வந்து பார்த்துருவாங்க. ஓகேவா? தென் இப்போ 2020 வந்து சவுதி அரேபியில் நாங்கள் நடத்துகிறோம் சொல்லியிருக்காங்க. தென் 2021 பார்த்தீங்கன்னா இட்டாலி சொல்லியிருக்காங்க. தென் நம்ம 2022 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த நான் சொன்ன மாதிரி வந்து குரூப் ஃபைவ் அஞ்சு குரூப் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கண்ட்ரிஸ்லேருந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த வருஷம் வந்து குரூப் 1 ஒரு கண்ட்ரி நடத்துனா, அடுத்த வருஷம் குரூப் 2 இல்லைன்னா குரூப் 3 வந்து ஒரு கண்ட்ரி, இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் மெத்தடில் வந்துட்டு அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்களா. ஸோ இந்த இதுதான் வந்துட்டு நம்ம வேர்ல்ட் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான தலைவர்கள் வந்து பேசுகிறது. இது வந்துட்டு முக்கியமான தலைவர்கள் அவங்க மட்டும்தான் G20 கண்ட்ரிஸ் மட்டும்தான் போகணுமா பார்த்தா கிடையாது. சம்டைம்ஸ் வந்துட்டு சில கண்ட்ரிஸை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸ்பெயினெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ரெகுலராக வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க போவாங்க. இப்போலாம் வந்துட்டு பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி போயிருக்கோம். முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மிலிட்ரியில் யாராச்சும் ஒரு ஹெட்டு இல்லைன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வைஸ் சான்சலர் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்களாம் போயிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த G20 சம்மிட்னா வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சாலும், நான் ஏதாவது தப்பாக சொன்னது எதாவது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல் பை பை.